ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் இந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே மனுஷங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், லவ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அளவுக்கு அனிமல்ஸ்குள்ளேயும் அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இறந்து போன நம்ம ட்விங்கிளோட குட்டியை இந்த மாமரத்து கீழே தான் புதைச்சி வச்சுருந்தேன். அதை அவள் உத்து பார்த்துட்டே இருக்கிறத பார்க்கும் போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த் வைஸ் நம்ம ட்விங்கிள் நல்லா தான் இருக்கா, பட் அவளை பழைய மாதிரி நான் ஆக்டிவாக கொண்டு வரணும். அதுக்காக ஈவினிங் அவளுக்கு பிடிச்ச பிரியாணி வித் லெக் பீஸ் கொண்டு வந்து போட்டேன். அவள் நல்லாவே சாப்பிட்டா. அவள் சாப்பிட்றதை பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி ட்விங்கிளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் மறுபடியும் அவளை பண்ண வச்சு பழைய மாதிரி அவளை ஆக்டிவாக கொண்டு வரணும். வித் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ட்விங்கிள் பழைய மாதிரி ஆயிடுவா. ஸோ அது வரைக்கும்